ரஷ்ய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவுகள் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிய நிலையில் முதல் நாளில் வாக்குச்சாவடிகளில் சிலவற்றில் புடின் எதிர்ப்பாளர்கள் நாச வேலைகளில் ஈடுபட்டதாகவும் அவர்களை கைது செய்துள்ளதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்குப் பெட்டிகளில் பச்சை சாயம் ஊற்றப்பட்டது. வாக்குப் பெட்டிகள் எரியூட்டப்பட்டன. வாக்குச்சாவடிகளுக்கு பட்டாசு கொளுத்தி எரிப்பட்டது. வாக்குச்சாவடிக்கு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இவ்வாறு 6 நாசவேலை சம்பவங்கள் நடந்துள்ளன. ரஷ்யாவில் நாளை ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றன. எவ்வாறாயினும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இதுவரை குறைந்தது 8 பேர் கைது செய்யப்பட்டனர். புடினை தேர்தலில் எதிர்க்கும் பலமான எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் இல்லாததால் புடினே வெற்றி பெறுவார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதியாகியுள்ளது. உங்களுக்கு இத்தகவல் பிடித்திருந்தால் இக்காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.